ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரிக் டு ரிமெம்பர் லேந்தனால்ஸ் அண்ட் தேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது லேந்தனால்ஸில் இருக்கிற 14 எலிமெண்ட்ஸை எப்படி அந்த கரெக்ட் ஆர்டர், இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அண்டு இந்த எலிமெண்ட்ஸ்க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை தப்பு இல்லாமல் ஈஸியாக எப்படி எழுதுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லேந்தனாய்ட்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து சீரியம், அட்டாமிக் நம்பர் 58. லாஸ்ட் எலிமெண்ட் வந்து, அதாவது 14th எலிமெண்ட், லுட்டீஷியம், அதோட அட்டாமிக் நம்பர் 71. இது வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும். ஸோ ஆல்டுகெதர் 14 எலிமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ரெண்டு எலிமெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இன் பிட்வீனில் 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 எலிமெண்ட்ஸையும் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர் எப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ட்ரிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளாக, கொலோக்கியலாக, ஃபன்னியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்க முடியும். ட்ரிக்கை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் தான் இந்த நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, சிம்பிள் வேர்ட்ஸ், கொலோக்கியல் டேர்ம்ஸ், ஃபன்னி டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது. நம்மளோட ஒரே எய்ம் என்னென்னா இந்த 14 எலிமெண்ட்ஸை கரெக்ட் ஆர்டரில் கஷ்டம் இல்லாமல் எழுதணும். ஓகே, ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 எலிமெண்ட்ஸோட நேம்ஸும் உங்களுக்கு நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கம்பல்சரி தரவாக தெரியலனா கூட அட்லீஸ்ட் அந்த டேர்மை சொல்கிறப்ப இதுதான், இது வந்து இந்த எலிமெண்ட்டை தான் குறிக்குது அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த நேம்ஸ்லாம் ஃபெமிலியராக இருக்கணும். அண்டு இந்த லேந்தனாய்ட்ஸில் இருக்கிற 14 எலிமெண்ட்ஸோட நேம்ஸும் பார்த்திங்கன்னா IUM இந்த டேர்மால் தான் முடியுது. ட்ரிக் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், நான் எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர் எதுக்குமே போல ஃபஸ்ட்டு ட்ரிக்கை எழுதுகிறேன். தட் இஸ் பசியோடு நீயோடி பிரமாதமாய் சமைத்து யூரோ கடவுளுக்கு தேங்காய் உடைத்து பின் ஹோமத்தில் இரு துளி இட்டார் நெய். ஓகே, இந்த நெய்ன்ற டேர்ம் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக மீனிங் வர்றதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். பிகாஸ் வெறும் ஹோமத்தில் இருதுளி இட்டார் அப்படின்றப்ப மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இதில் இருக்குது. மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோ கடவுளுக்கு விரதம் இருந்து சமைச்சு படைச்சி ஹோமம் செய்கிறார், அவ்வளோதான். இப்போ அதுக்கான அந்த சென்டென்ஸ் பாருங்கள், பசியோடு சாப்பிடாம நீயோடி பிரமாதமாய் சமைத்து யூரோ கடவுளுக்கு தேங்காய் உடைத்து பின் ஹோமத்தில் இருதுளி இட்டார் நெய். நெய்யை மட்டும் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் இது, லாஸ்ட் எலிமெண்ட் இது. ஸோ மிச்சம் இருக்கிற 12 எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 எலிமெண்ட்ஸையும் நம்ம இந்த ட்ரிக்கில் கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அட்டாமிக் நம்பர் எழுதுகிறேன், 58 இது, 58 நம்ம ஆல்ரெடி ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, சீரியம். ஸோ 59 இது, 60, ஓகே, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71 வந்து லுட்டீஷியம். ஓகே, இப்போது இந்த எலிமெண்ட்ஸோட இந்த வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டட் எலிமெண்ட்ஸோட நேம்ஸை நான் எழுத போகிறேன். தட் இஸ் பசியோடு, பாருங்கள் எல்லாமே IUM-ல முடியும்னு ரைமிங்காக இருக்கும். ப்ரசியோடிமியம், ப்ரசியோ
டிமியம். ஸோ பசியோடு ர அந்த ஆர் வருது, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நியோடி, நியோடிமியம். ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் பார்க்குறப்ப முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இப்போ நியோபியம்னு இன்னொரு எலிமெண்ட் இருக்குது டி பிளாக்கில், அதே மாதிரி இதை வந்து நான் இட்ரிபியம் அப்படின்னு சொல்வேன். ஸோ இட்ரியம்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஒரே சேம் சவுண்ட் இருக்கக்கூடிய ப்ரனவுன்சியேஷன் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது டி பிளாக்கில் தான் வரும், இது எஃப் பிளாக்கில் தான் வருன்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த நேம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபெமிலியர் ஆனால் மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரமாதமாய் அதை வந்து ப்ரோமித்தியம். ஸோ நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இந்த எலிமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சமைத்து சமேரியம். யூரோ யூரோப்பியம். கடவுளுக்கு கடோலினியம். தேங்காய் டர்பியம். தே டர்பியம். ஓகே, உடைத்து இதுதான் கொஞ்சம் ரிலேட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன். இது வந்து டிஸ்ப்ரோசியம், இந்த டிஒய் இருக்கிறதுனால டை டை, இதை தான் நீங்கள் வச்சுக்கணும். டிஸ்ப்ரோசியம் ரொம்ப லாஜிக்காக ரொம்ப கரெக்டாக பார்க்கவே முடியாது, கஷ்டம். ஹோமத்தில் ஹோமியம். இரு ஏபியம். துளி துளியம். இட்டார் இட்டர்பியம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸையும் சேர்த்து நமக்கு 14 எலிமெண்ட்ஸ். நம்மளால் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் தோஸ் வேர்ட்ஸ் இன்டு எலிமெண்ட்ஸ் ஈஸிலி. ஒரு 4-5 தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி சொல்லி பாருங்கள், மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது, ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேந்தனாய்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 58 இல்லையா. ஸோ 58 சொல்கிறப்ப நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக 1s2 ஸ்டார்ட் பண்ணாமல் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவுட்ரு கான்ஃபிகரேஷன் எழுதினாலே போதும். இப்போ 58 அட்டாமிக் நம்பர் இருக்கிறப்ப நியரஸ்ட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்குன்னா ஜெனானோடதாக தான் இருக்கும், பிகாஸ் ஜெனானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 54. ஸோ இங்கே 58 ஆரம்பிக்குது, 54 நம்ம இதுக்குள்ளே கொண்டுட்டு மிச்ச 4 வந்து நம்ம அவுட்ரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினா போதும். ஸோ ஜெனான் தான் இங்கே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த லேந்தனாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4F ஆர்பிட்டாலில் தான் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு 4F இருக்கும். இந்த 4F 0 14 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாம். அதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் என்னது 5 பார்த்திங்கன்னா எஃப்க்கு அப்புறம் டி 5D, அதுக்கப்புறம் 6S. இந்த டி ஆர்பிட்டாலில் 0 or 1 இருக்கலாம், எஸ்ஸு கம்பல்சரி 2 தான் இருக்கும். ஸோ முதல்ல இதுக்கு ஒரு 1 டைம் கொடுத்து இதை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஜெனானோட கான்ஃபிகரேஷன், ஸோ 4, 5, 6 இந்த நம்பர்ஸ் தான் வரும். FDS 6S எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் ஃபுல்லாக 2 இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். 5D வந்து 0 or 1 இருக்கலாம். 4F பார்த்திங்கன்னா 0 to 14 சாரி 0 கூட சொல்ல தேவையில்லை, 0 வந்து லேந்தன் நமக்கு இருக்கும். ஸோ 1 to 14 நம்ம இந்த லேந்தனாய்ட்ஸ்க்கு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் எழுதி இந்த எலிமெண்ட்ஸை எழுதிடுறேன். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸை எழுதிடுறேன். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த எலிமெண்ட்டுக்கு வேணால் எழுதலாம். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு ஜெனான் இதோட கான்ஃபிகரேஷன் வந்துடும், 54 எலக்ட்ரான்ஸ் இல்லையா, ரைட். அடுத்தது 4F வரும், அடுத்தது 5D வரும், அடுத்தது 6S வரும். ஸோ இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எஸ்ஸில் எல்லா 14 எலிமெண்ட்ஸ்லையுமே எஸ் ஆர்பிட்டாலில் வந்து 2 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்த மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்த வந்து பார்க்குறப்ப எஃப் ஆர்பிட்டால்னு சொல்கிறப்ப 14 எலக்ட்ரான்ஸ் வரும், 7 orbitals 14 எலக்ட்ரான்ஸ் இல்லையா. அப்போ அதனால தான் இங்கே 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், எஃப்ஐ வச்சு தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான்ஸை நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் ரஃப் ஒர்க் போடுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 14 எலக்ட்ரான்ஸையும் போட்டுட்டேன். ஸோ இந்த 14 எலக்ட்ரான்ஸுமே
ஃபோர் எஃப்ல போக போகுது, ஒன் பை ஒன்னாக. ஸோ எது எந்த நம்பர் இங்கே வராது அதுதான் ட்ரிக்கே. இங்கே ரெண்டு நம்பர் வராது, ஒன்று வந்து டூ வராது. கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப ஃபோர் எஃப்ல டூ இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷனே கிடையாது, அதே மாதிரி எயிட் இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷனே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரெண்டு நம்பர் குறையுதா? அப்போ மொத்தம் ஃபோர்டீனுன்னு சொல்லிட்டோம், அப்போ ரெண்டு நம்பர் குறையுது இல்லை, இந்த ரெண்டு நம்பருக்கு பதிலாக என்ன போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நியரராக இருக்கிற ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனை நம்ம போடணும். இப்போ எஃப் ஆர்பிட்டல்னு பார்க்குறப்ப டோட்டலாக எஃப்பில் ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபோர்டீன் அப்படின்னு இருக்கப்ப இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஃபுல்லி ஃபில்டு. வேற ஃபோர்டீனில் பாதி என்னது, எஃப்ல செவன் இருந்தால் இது ஹாஃப் ஃபில்டு. ஸோ இதுதான் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இது ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம மாற்றி எழுதணும். ஸோ இந்த நம்பர்ஸை இப்போ நான் மாற்றி நான் எழுத போகிறேன் பாருங்கள். ஒன் டூ வராதுன்னு சொல்லிட்டேன், ஸோ த்ரீ, அப்போ த்ரீ ஃபோர், அப்படியே இந்த நம்பரை மாற்றி எழுதுங்க. ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்தது செவன். ஸோ இது வரைக்கும் மாற்றிட்டோம். செவன்கிறது என்னது, ஹாஃப் ஃபில்டு. ஸோ இது வரைக்கும் செவன் எழுதிட்டேன், இந்த செவன் அப்படியே இருக்கும். ஸோ இந்த சிக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு சொல்லலாம், செவன் கான்ஃபிகரேஷனாக ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனாக ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. ஓகே, இது ட்ரிக்கு தான். ஸோ செவன் செவனாக, எயிட் வராதுன்னு சொல்லியாச்சு. ஸோ எயிட்டுக்கு அப்புறம் நைன் டென் லெவன் 12, 13, இப்போ வந்து இங்கே 13 இருக்குது, இதுவும் 14 ஆகிடுக்கும், ஆல்ரெடி 14 ஆகிடும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு செவன் வரும், ரெண்டு 14 வரும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் 1 to 14 ஒன் பை ஒன் ஃபில் ஆகும். பட் இது மாதிரி ஃபில் ஆகுறப்ப F2 கான்ஃபிகரேஷனும் F8 கான்ஃபிகரேஷனும் லேந்தனாய்ட்ஸில் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது அப்படியே 2 8 எடுத்துட்டு 7 டூ டைம்ஸ் வரும், 14 டூ டைம்ஸ் வரும். ஸோ கண்டினியூஸாக 2 8 இல்லாத நம்பர்ஸ் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எஃப்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது 4F, இது 4F, 4F. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ எஃப் வந்து பாருங்க, இங்கே ஒன் எலக்ட்ரான் சீரியமில் அதே ஆர்டரில் நம்ம போடணும். ஸோ ஒன் எலக்ட்ரான், த்ரீ எலக்ட்ரான், எங்கே இதெல்லாம், ஃபோர் எஃப்ல. ஓகே, த்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ டைம்ஸ், எயிட் கிடையாது, நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் கிடையாது, சாரி தேர்ட்டீன் உண்டு, அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் 14. ஓகே, ஸோ இவ்வளோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் 99% எழுத தெரியும் தான் அர்த்தம். இப்போ இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 14 எலிமெண்ட்ஸோட நேம்ஸ் எழுதிட்டேன், அட்டாமிக் நம்பர் எழுதிட்டேன், ஜெனான் கான்ஃபிகரேஷன் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஜெனான் போட்டுடுறேன். ஜெனான்க்கு அடுத்தது 4F 5D 6S. ஸோ எல்லாத்துலேயுமே அதை ஃபில் பண்ணுறேன். ஸோ 14 எலிமெண்ட்ஸ்லேயுமே 4F 5D 6S எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஜெனான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இனிமேல் நம்ம எழுத போகிறதுல தான் கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த 6S ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபில்லாக இருக்கும், எல்லா எலிமெண்ட்ஸ்லேயுமே. ஸோ அதனால் நான் அதில் 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுற போகிறேன். இப்போது எஃப் ஆர்பிட்டாவில் ஃபில் பண்ண போகிறேன், 6S-ஐ 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண, இப்போ எஃப் ஆர்பிட்டோவில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ என்ன சொன்னேன், 2 வராதுன்னு சொன்னேன், 8 வராதுன்னு சொன்னேன். மற்றபடி கண்டினியூஸாக நீங்கள் நம்பர் போட்டுடலாம், எலக்ட்ரான்ஸோட நம்பரை போட்டுடலாம். 7 டூ டைம்ஸ் போடணும், 14 டூ டைம்ஸ் போடணும், அவ்வளோதான் க்ளூவே. ஸோ பாருங்கள், 1 ஓகே, 2 வராது, 3 4 5 6 7 டூ டைம்ஸ், ஸோ 7 டூ டைம்ஸ். அடுத்தது 8 வராது இல்லையா, ஸோ 9 10 11 12 13 14 டூ டைம்ஸ். ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ டி ஆர்பிட்டோவில் ஃபில் பண்ணணும், நீங்கள் வந்து செக் பண்ணி ஃபில் பண்ணலாம். பாருங்கள், இது 58, இது வந்து ஜெனானுக்கு வந்து 54. ஸோ 54 ப்ளஸ் 2 56 ப்ளஸ் 1 57. ஸோ ஒரு எலக்ட்ரான் குறையுது, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துடலாம். இங்கே பிரசியோடிமியமில் பார்த்தீங்கன்னா 59. ஸோ 54 ப்ளஸ் 2 56 ப்ளஸ் 3 59,
இப்போ மீதி எலக்ட்ரானே இல்லை ஜீரோ அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் இதுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது, எல்லாமே ஜீரோ தான் வரும் 5D-யில். இந்த லேந்தனாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எலிமெண்ட், சென்டர் எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட் இதில் மட்டும் D1 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜீரோ. ஓகே, ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு D1 போட்டாச்சு, செவன்த் எலிமெண்ட் அதாவது சென்ட்ரல் எலிமெண்ட் கடோலினியம் அதுக்கு 1 கான்ஃபிகரேஷன், அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் எது 14th எலிமெண்ட் அதுக்கு 1. ஸோ மீதி ஆல் த அதர் எலிமெண்ட்ஸ் வில் ஹாவ் D0 கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸோட இங்கே மேலே இருக்கிற இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அட்டாமிக் நம்பர் கரெக்டாக வரும். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ்க்கான கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஈஸியாக எழுதிட்டோம். ஸோ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இப்போ ஒரு 1 mark க்வெஸ்சனில் இப்போ சப்போஸ் ஹோமியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஸோ ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹோமியத்தோட அட்டாமிக் நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஹோமியம் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நீங்கள் ஜெனான் கொடுத்துட்டு 6s2. ஸோ இது ரெண்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது 54 + 2 = 56. ஸோ மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸில் 11 தான் இதுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆர்டரை நீங்கள் இதை வச்சு இந்த ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த நேம்ஸ்க்கான ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆர்டராக நீங்கள் எழுதிச்சிங்கன்னா இது 11 தான் இங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த 3 நம்பரும் ஆட் பண்ணிங்கன்னா 67 வந்துடும். ஸோ டியில் நம்ம எலக்ட்ரான் போட வேணாம் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனானை எழுதணும், அதுக்கப்புறம் 6s எழுதணும், அதுக்கப்புறம் 4f எழுதணும், அதுக்கப்புறம் D-யை பார்க்கணும். அப்படியே இல்லைனா கூட நீங்கள் வந்து இது சென்ட்ரல் எலிமெண்ட் கிடையாது, ஃபஸ்ட் எலிமெண்ட் கிடையாது, அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் கிடையாது, அதனால் கண்டிப்பாக 5D0 தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம்.